வைகை பழகின் சேனல். நான் குகன். இன்னைக்கு வந்து நம்ம 5x5 ரூபிக்ஸ்க்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தோம். இது பார்ட் 2. இதில் செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த மூணு லேயர் எப்படி சேர்க்கறதுன்னு பார்ப்போம். இந்த மூணு லேயருக்கு நான் வெறும் 11 ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ அதனால தான் நான் வந்து 11 ஃபார்முலா மட்டுமே நான் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக சேர்க்க போகிறேன். இதுக்கு வந்து நம்ம அந்த ஜே ஃபார்முலா, கார்னர் ஃபார்முலா, அப்புறம் ஒருக்கு 11 ஃபார்முலா, அடுத்து டபுள் ஜே ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஈஸி தான், அதை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் புரிஞ்சுக்கிச்சுன்னா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் அதில் 11 ஃபார்முலா, ஐடென்டிட்டி ஃபார்முலாலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும், எனக்கு சில பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் 3x3 ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னொரு புது வீடியோ அதுக்காகவே உங்களுக்காக போடுறேன். ஸோ இது நம்ம அந்த இந்த மூணு லேயர் சேர்க்கறதுக்கு முதல்ல இந்த சென்டர் பொசிஷன் இருக்குல்ல, இந்த 9 பீஸ் அதை தான் வந்து முதல்ல சேர்க்கணும். ஸோ அந்த சென்டர் பீஸை முதல்ல சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முதல்ல இந்த மூணு பீஸை சேர்த்துக்கலாம், ஒரு ஒன்றா போகலாம் சரியா. இப்போ இது சேர்க்க போகிறோம். இப்போ இது ரெண்டு சேர்க்கறதுக்கு நம்ம கீழேருந்து தான் பீஸ் எடுக்கணும் சரியா. இப்போ ஒருவேளை இந்த இடத்துல ஒரு பீஸ் சேர்க்க போகிறோன்னா இப்போ இங்கே வச்சுக்கணும். இப்போ இந்த பீஸ் நம்ம இங்கே போகணும்னு நினச்சோம்னா இந்த பீஸ் இங்கே போக வைக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்படி வச்சுக்கணும் கியூப்பை. எப்போவுமே உங்களோட ஃபேஸு உங்களோட ஒயிட் வந்து மேலே தான் இருக்கணும், அதாவது நீங்கள் சேர்த்திங்களா ஃபஸ்ட் லேயர். ஸோ அந்த ஃபேஸ் வந்து மேலே தான் இருக்கணும். ஸோ எங்கே பீஸ் இருக்குன்னு பாருங்கள், இங்கே பீஸ் வச்சுக்கணும், இங்கே தான் பீஸ் வச்சுருக்கணும் சரியா. இங்கே வச்சுக்கலாம் இல்லைனா இந்த இடத்துல வச்சுக்கலாம். இது வைக்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, இப்படி 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 டேர்னிங்ஸில் வந்து நம்மளுக்கு வந்துடும் சரியா. நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வச்சா நான் இப்போ 11 ஃபார்முல அப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து நான் அப்படி 11 ஃபார்முல அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த பீஸ் வந்து நம்ம எங்கே சொல்கிறோமோ, அதாவது இங்கே நாம் சேர்க்கணும்னு நினைக்கிறோம்னா இந்த பீஸ் இங்கே போகும், இந்த இந்த க்ரீன் பீஸ் வந்து இங்கே வரும், ப்ளூ பீஸ் நம்மளுக்கு கலைஞ்சு கீழே எங்கேயா வந்துடும். ஸோ பண்ணலாமா? ஸோ இங்கே இதுக்கும் இப்போ வந்து இது இங்கே போகணும்னா இந்த ரெண்டுக்கும் 11 பண்ண போகிறோம். நார்மல் லெவலில் கொஞ்சம் ஆல்டர்னேட் ஆனது, உல்டா 11 சொல்லுவாங்க இதை. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பீஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஒரு கோடு போடுறோம், அதில் வந்து இப்படி வெளியே ஒழிச்சு வச்சுருப்போம் சரியா. அதில் வந்து எப்படி ஒழிச்சு வச்சுருப்போம்னா இப்படி வந்து இறக்கி இப்படி வெளியே ஒழிச்சு வச்சுருப்போம். இதில் வந்து அப்படி நம்ம ஒழிச்சு வைக்கக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஒழிச்சு வைக்கணும்னா உள்ளே ஒழிச்சு வைக்கணும், உள்பக்கம் அது வரணும். உள்பக்கம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பீஸ் நம்மளுக்கு இங்கே போகணும்ல, உள்பக்கம் ஒழிச்சு வச்சுக்கிட்டு எங்கே போகணுமோ அந்த இடத்த திருப்பி இறக்கணும். ஸோ உண்மையாக பார்த்தோம்னா இது ரெண்டுக்கும் 11 பண்ணுற மாதிரி, அதான் உள்டா 11. ஸோ இதை கலைச்சோம்னா இது சேர்ந்துடும். ஸோ இது மேலே ஏற்றிடலாம், திருப்பி இது இது சேர்த்துட்டா இது வந்துடும். ஸோ மேலே ஏற்றிடலாம். ஸோ நம்ம நினச்ச மாதிரி ப்ளூ இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று ப்ளூ சேர்க்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஒரு பீஸ் இருக்குன்னா நான் இது இப்படியே கூட சேர்க்கலாம், பட் சேர்த்தா என்ன ஆகும், ப்ளூ இந்த ப்ளூ இந்த க்ரீன் கிட்டே போகும், க்ரீன் வந்து இங்கே வரும், ப்ளூ திருப்பியும் கலைஞ்சு தான் போகும். ஸோ அங்கே தான் எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன, இந்த பீஸ் வந்து இங்கே போகும், இந்த ப்ளூ பீஸ் இங்கே வரும், இந்த க்ரீன் பீஸ் கீழே வந்துடும். ஸோ நம்மளுக்கு நம்ம ப்ளூ வந்து கலையாது. ஸோ இப்போ இந்த பீஸ் இங்கே போகணும்னா இது ரெண்டுக்கும் நம்ம உள்டா லெவன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுவோமா? ஸோ இறக்குறோம், வெளிப்பக்கம் ஒழிக்காமல் உள்பக்கம் ஒழிக்கிறோம், இதை இறக்குறோம். இதை நம்ம இப்படி கலைச்சா இது சேர்ந்துடும், இதை மேலே ஏற்றிடுறோம், இதையும் சேர்த்துட்டு மேலே ஏற்றிடுறோம். இப்போ இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம இந்த சென்டர் பீஸு கடைசியில் பார்த்துக்கலாம், அதாவது இதை இந்த ரெண்டுமே எல்லாத்துக்குமே முடிச்சுட்டு இதை கடைசியில் பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்க்கலாம். ஸோ இது வந்து ஆரஞ்சு. இதை சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு இது கார்னர், இது வந்து பார்த்திங்கன்னா கார்னர் சரியா. இது சென்டர் பீஸ் வர கார்னர், அதனால் நம்மளுக்கும் சேர்க்குற பீஸ் வந்து கார்னர் தான் இருக்கணும். இந்த நாலு கார்னருக்குள்ளே எங்கேயாவது தான் இருக்கணும். அந்த நாலு கார்னர்லேயும் வந்து நம்மளுக்கு ஆரஞ்சு இல்லை, இது நடுவில் தான் இருக்குது. இதில் இது இந்த ப்ளஸ் இல்லைன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த நாலு காரணக்குள்ளே எங்கேயா இருக்கணும், இல்லை. ஸோ அப்படியே திருப்புங்க. இங்கே வந்து எனக்கு க்ரீன் சென்டர் இருக்குது. ஸோ க்ரீனுக்கு வந்து இங்கே ஒரு பீஸ் இருக்குது கார்னரில். ஸோ இங்கே இருக்கா? ஸோ இப்போ நாம வந்து இதை இங்கே கொண்டு போனால் இந்த பீஸ் இங்கே போகும், நம்மளுக்கு க்ரீன் கலைஞ்சிடும். அப்படி பண்ணக்கூடாது, இப்படி திருப்பி வச்சுக்கணும். இப்போ என்ன ஆகும், இந்த பீஸ் வந்து இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும், ப்ளூ தான் நம்மளுக்கு வெளியே வரும் சரியா. பண்ணுவோமா? பீஸ் இருக்கிற பக்கம் ஆரம்பிச்சு உள் பக்கம் ஒழிச்சு வச்சு
எங்கே பீஸ் போடணுமோ அங்கே இறக்கிட்டு இதை இதை கலைச்சா இது சேர்ந்துடும். ஸோ இதை மேலே ஏற்றிட்டு திருப்பி இதை சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். சேர்ந்துருச்சா இது ரெண்டும்? ஸோ இது ரெண்டும் சேர்க்கணும். இது ரெண்டுமே எனக்கு இல்லை. ஸோ எனக்கு ஒரு பீஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நான் இங்கே சேர்த்துடுறேன். ஸோ எங்கள் பீஸ் இருக்கோ அங்கே ஆரம்பிக்கிறேன், உள்ளே உழைச்சி வைக்கிறேன். எங்கள் பீஸ் போகணுமோ அதை இறக்குறேன், இதை கலைக்கிறேன், அதை சேர்த்துச்சு இதை மேலே ஏற்றிடுறேன், இதை திருப்பி சேர்த்துட்டு இதை மேலே ஏற்றிடுறேன். ஸோ வந்து எனக்கு இது ரெண்டும் சேர்ந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த மூணாவது சேர்க்கணும். ஆனால் எனக்கு இந்த நாலு காரணிலுமே எனக்கு வந்து அந்த காயின் இல்லை. ஸோ அதனால் இதை நான் விட்டுடுறேன். இதை நான் தேர்ட் லேயர் சேர்க்கும் போது இந்த இந்த இங்கே இருக்கிற காயின் நம்மளுக்கு வெளியே வந்துடும், அதை கடைசியில் சேர்த்துக்கலாம். சரியா? இப்போ இது சேர்ந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சரியா? இது எல்லாமே சேர்ந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இதுவும் நம்மளுக்கு சேர்ந்துச்சு. இதை சென்டர் சேர்க்கணும். சென்டர் எப்படி சேர்க்கணும்னா, அதுக்கு சென்டர் சேர்க்கறதுக்கு அந்த பீஸ் சென்டரில் இருக்கணும். சரியா? இந்த சென்டரில் வந்து நம்மளுக்கு அந்த பீஸ் இருக்கும். ஸோ இதை நாம் இங்கே கொண்டு வந்து வச்சுக்கணும். இங்கே இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த பீஸ் இங்கே கொண்டு போக முடியும். என்ன பண்ணணும்? எங்கே பீஸ் இருக்கோ அங்கே ஆரம்பிச்சு, எங்கே பீஸ் போகணுமோ அங்கே முடிக்கணும். சரியா? ஸோ அப்படி அப்படி ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே இறக்கி உல்டாவில் வந்தால், ஃபஸ்ட் லேயர் பண்ணவே உல்டாவில் வந்தால், உல்டாவில் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு திருப்பி சேர்த்துட்டு மேலே ஏற்றிடணும். இதை திருப்பி சேர்த்துட்டு மேலே ஏற்றினா நம்மளுக்கு வந்து இது சேர்ந்துருச்சு. இப்போ இது சேர்க்கலாம். நம்மளுக்கு இந்த பீஸ் இல்லை, சேர்ந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த ப்ளூ சேர்க்கலாம். ப்ளூக்கு இங்கே சென்டர் பீஸ் இருக்குது. ஸோ அதனால் இதை இங்கே கொண்டு போய்க்கிறேன், இறக்குறேன், ஆப்போசிட் சைடு ஒழிக்கிறேன், கீழே கொண்டு வரேன், கலைக்கிறேன், சேர்க்குறேன், திருப்பி சேர்த்துட்டு அழைத்துறேன். இப்போ நம்ம சேர்ந்துருச்சு, இது சேர்ந்துருச்சு. ஸோ இதுக்கு ஒரு எட்ஜி பீஸ் இல்லை. ஸோ இல்லை, அதை விட்டுருங்க, அது கடைசியில் பார்த்துக்கலாம். எட்ஜி பீஸ் இல்லாததுன்னா, ஸோ சில டைம் உங்களுக்கு இந்த சென்டர் பீஸே இங்கே இல்லாமல் இருக்கும், எல்லாம் எல்லோவாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை விட்டுருங்க. நீங்கள் செகண்ட் லேயர் சேர்க்கும் போது உங்களுக்கு அதை வந்து வெளியே வந்துடும். சரியா? இப்போ நம்ம செகண்ட் லேயர் சேர்க்க ஆரம்பிக்கலாம். செகண்ட் லேயர் வந்து இருக்கிறது ரொம்ப ஈஸியான லேயர் தான். இந்த செகண்ட் இந்த மூணு பீஸ் தான். இது எப்படி சேர்க்கணும்னா, ஸோ இதை எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்போ இதை சேர்க்கறதுக்கு வந்து எனக்கு பீஸ் வந்து இங்கே இருக்கணும். இந்த நாலு சென்டருக்குள்ளே எங்கேயாவது இருக்கணும், அதுவும் கீழே இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிற பீஸை கூட நான் டர்ன் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்படி வச்சுக்கணும். எங்கே பீஸ் போகணும் முதல்ல பார்க்கணும். அது இங்கேயும் போகலாம், இல்லை இங்கேயும் போகலாம். இப்படி போனால் என்ன நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். இந்த பீஸ் இங்கேயும் இங்கே இங்கே ரெண்டில் இங்கே போகுதுன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பீஸ் இங்கே போகும், இந்த பீஸ் இங்கே போகும், நம்மளுக்கு இந்த க்ரீன் பீஸ் கீழே வந்துடும். சரியா? இப்போ நீங்கள் கொண்டு போகணும்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா, லெவன் ஃபார்முலா தான். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு பீஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கணும், இறக்குறோம். இதை ஃபஸ்ட் லேயர் சேர்த்தது மாதிரி உள்பக்கம் ஒழிச்சு வைக்கக்கூடாது, வெளிப்பக்கம் தான் இதுக்கு ஒழிச்சு வைக்கணும். வெளிப்பக்கம் ஒழிச்சு வைக்கிறோம், கீழே கொண்டு வரோம், இதை கலைச்சா சேர்ந்துடும், ஏற்றுறோம், திருப்பி சேர்த்துடுறோம். இப்போ நம்மளுக்கு சேர்ந்துச்சா சென்ட்ரு? இப்போ ஒன்று ஆரம்ப சென்ட்ரு இருக்குது. இது இது ரெண்டுக்கும் நம்ம வந்து இது ரெண்டுக்கும் நம்ம லெவன் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு இது வந்து சேர்ந்துடும். ஸோ பீஸ் எடுக்கிற பக்கம் ஆரம்பிக்கிறேன், வெளிப்பக்கம் ஒழிச்சு வைக்கிறேன், திருப்பி இதை இறக்குறேன், இதை ஒழிச்சு சேர்த்துட்டு. ஸோ இதை வந்து நான் மேலே ஏற்றுக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன் எனக்கு தெரியுது, பட் வீடியோ ரொம்ப போயிட்டு இல்லை. ஸோ அதனால தான். ஸோ இதை வந்து நான் கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ இதை வந்து இங்கே போகணும். ஸோ அதுக்கு ஃபார்முலா தான், கீழே இருக்கிறோம், வெளிப்பக்கம் ஒழிச்சு வச்சு இறக்கிட்டு கலைச்சாய் சேர்ந்துடும், மேலே ஏற்றுறோம். ஸோ மேலே ஏற்றுட்டோம். இப்போ ஒன்று பீஸ் நம்மளுக்கு க்ரீனில் கிடச்சிருக்கு. இது சேர்க்கலனாலும் ஒன்றும் இல்லை, தேர்ட் லேயர் சேர்க்கும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கிடச்சிடும், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இறக்கிறோம், வெளிப்பக்கம் ஒழிச்சு வச்சு கீழே இருக்கிறோம், ஒழிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இது சேர்ந்துருச்சு. சரியா? நம்மளுக்கு இது வந்து சேர்ந்துருச்சு. ஸோ இப்போ ரெட்டு பீஸ் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரெட்டு பீஸை கீழே கொண்டு வந்துட்டு நான் வந்து ப்ளூ சைடு வந்து கொண்டு போகிறேன். ஸோ இறக்குறேன், வெளிப்பக்கம் ஒழிச்சு வைக்கிறேன், கீழே கொண்டு வரேன், திருப்பி சேர்க்குறேன். ஸோ இங்கே சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ப்ளூ இருக்குது. ஸோ நான் ப்ளூவை இங்கே கொண்டு போகிறேன். ஸோ ஒழிக்கிறேன். ஸோ லெவன் ஃபார்ம்லாம் நான் இங்கே பண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். சரி, இது ரெண்டு மட்டும் தான் வரல, எனக்கு இங்கே ரெட்டுக்கும் வந்து பீஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணுனா, இந்த சென்டர் இருக்கல இங்கே ஏதாவது ரெட் பீஸ் இருக்கான்னு பார்க்கணும். இந்த ரோலையே இங்கே சென்டர் பீஸில் ரெட்டு எங்கேயாவது இருக்கான்னு பார்க்கணும். இங்கே இருக்குது. ஸோ இப்ப
இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இவன் என்ன சொன்னி, இப்போ ஒருவேளை இந்த எல்லோ பீஸ் நம்ம இங்கே கொண்டு போகிறோன்னா என்ன நடக்கும், இந்த பீஸ் இங்கே போகும், இந்த ஆரஞ்சு இங்கே வரும், ரெட்டு வெளியே வந்துடும். ஸோ அது ரெட்டு வெளியே வந்துச்சு நாம் இதை சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் கூட நாம் ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ இப்போ அதை என்ன பண்ணோம், இந்த எல்லோவை ரைட் ஆர் லெஃப்ட் நான் கொண்டு போகணும், நான் வந்து ரைட் கொண்டு போகிறேன். ஸோ பீஸ் இருக்கிற பக்கம் ஆரம்பிக்கிறேன், வெளியில் உழைச்சி வச்சு. ஸோ முடிச்சிருக்கேன். ஸோ ரெட்டு கீழே வந்துச்சு. ஸோ ரெட்டையும் நான் சேர்த்துறேன். இதை வந்து நான் லெஃப்ட் பக்கம் பண்ணணும். ஒரு ப்ளீஸ் வந்து லெஃப்ட் பக்கம் போகணும்னா இதை நீங்கள் லெஃப்ட் பக்கம் பண்ணணும். இறக்கணும், வெளிப்பக்கம் உழைச்சி வச்சுட்டு இப்படி நாம் இதை சேர்த்துக்கணும். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஆரஞ்சு பீஸ் இருக்குது, அதையும் சேர்த்துடலாம். ஸோ எனக்கு அது வந்து ரைட் சைட் போகணும். ஸோ ரைட் சைட் பார்க்கல பண்ணிட்டேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணேன், டைம் இல்லை சரியா. ஸோ பண்ணிட்டேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த இதெல்லாம் சேர்க்கணும், அதுக்கு நம்ம தேர்ட் லேயர் சேர்த்தா போதும், அது தானாகவே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். ஸோ நம்ம தேர்ட் லேயர் சேர்க்கலாம். தேர்ட் லேயர் சேர்க்கவும் நம்மளுக்கு வந்து இந்த பீஸ் வந்து இந்த நாலு இந்த நாலு காரணக்குள்ளே தான் இருக்கணும். ஸோ ப்ளூ எனக்கு இருக்குது, நான் முதல்ல அதை சேர்த்துடுறேன். ஸோ ப்ளூ இங்கே இருக்குது. இதை சேர்க்கறதுக்கு வந்து நாம் ஒருவேளை இங்கேயோ இல்லை இங்கேயோ வைக்கக்கூடாது, இதுக்கு வந்து நம்ம கீழே தான் வைக்கணும். ஃபஸ்ட் லேயர் சேர்க்க இங்கே வைக்கணும், செகண்ட் லேயர் சேர்க்க இங்கே வைக்கணும், தேர்ட் லேயர் சேர்க்கிற இங்கே வைக்கணும். இப்போ இந்த பீஸ் ஒருவேளை இந்த பீஸும் இங்கே போகும், இங்கே போகாது. ஒருவேளை இது இங்கே போகணுன்னா இந்த பீஸை நம்ம இங்கே வச்சுக்கணும் சரியா. எங்கே வைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் போகும். இப்போ இந்த பீஸ் இங்கே போகணுன்னா இது ரெண்டுக்கும் நார்மல் லெவன் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் உல்டா லெவனு, அதாவது உள் பக்கம் உழைச்சி வைக்க லெவனு, மற்றக்கெல்லாம் நார்மல் லெவன். ஓகே பண்ணலாம். நார்மல் லெவனு நீங்கள் சேர்த்து இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஒருவேளை இந்த பீஸே நீங்கள் இங்கே சேர்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, இந்த பீஸ் இங்கே போகும், இந்த ப்ளூ பீஸ் இங்கே வரும், ரெட் பீஸ் கீழே வந்துடும் சரியா. இப்போ இப்போ இது இங்கே வச்சுட்டு சேர்க்கலாமா, கூடாது. ஏன்னா இந்த பீஸ் வந்து இங்கே போகும், ரெட் இங்கே போய் ப்ளூ வந்து நம்மளுக்கு இங்கே கலைஞ்சிடும். அதனால் இங்கே வச்சுக்கிட்டு இது ரெண்டுக்கும் பண்ணணும். பண்ணலாமா, வெளிப்பக்கம் வச்சு வைக்கிறேன். ஸோ இங்கே சேர்த்துட்டேன், சென்டர் நம்ம கடைசியில் சேர்க்கலாம். ஸோ எனக்கு ப்ளூக்கு வந்து இங்கே ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் தேர்ட் லேயர் சேர்க்காம இந்த ஃபஸ்ட் லேயர் நம்மளுக்கு விட்டு பிறகு இன்கம்ப்ளீட் ஆகல, அதை நீங்கள் முதல்ல சேர்த்துடணும். ஃபஸ்ட் லோக்கு என்ன பண்ணுவோம், இந்த பீஸ் இங்கே போனோன்னா இங்கே வச்சுக்கிட்டு இது ரெண்டுக்கும் உல்டா லெவன் வந்து அப்ளை பண்ணணும். நல்லா யாக வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் லோக் வந்து உல்டா லெவன் ரொம்ப முக்கியமானது அது. ஸோ இது சேர்த்தாச்சு, இது சேர்த்தாச்சு. ஸோ ரெட்டுக்கு தான் ஒரு பீஸ் நம்மளுக்கு இங்கே வந்துச்சு. ஸோ ரெட்டு இங்கே ஒரு விட்டு போயிருக்கு. ஸோ அதனால் நான் அந்த உல்டா லெவன் அப்ளை பண்ணி ஃபஸ்ட் லேயர் அந்த உல்டா லெவன் அப்ளை பண்ணி சேர்த்துறேன். இப்போ வந்து எனக்கு எல்லாமே இந்த ரெண்டு ரோ சேர்ந்துருச்சு. நம்ம ரெண்டு தோ சேர்ந்துச்சு, உங்களுக்கு இந்த ரெண்டு ரெண்டாவது தோ சேரலாம் கூட இருக்கலாம். கடைசியில் பண்ண பண்ணால் உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக சேர்ந்துடும். ஸோ இப்போ இந்த இதுக்கு இது பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே எனக்கு ஒரு ரெட் பீஸ் கிடச்சிருக்கு. ஸோ நான் தேர்டு கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த பீஸை நான் இங்கே கொண்டு போனால் நம்மளுக்கு இது கரெக்டாக சேர்ந்துடும். ஸோ வெளிப்பக்கம் வச்சு வச்சு இதாகிட்டு ஸோ இதை பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேர்ந்துருச்சு, இங்கேயும் சேரணும். ஆனால் எனக்கு ஆரஞ்சு கலர் பீஸ் இல்லை, அதனால் வந்து நான் க்ரீன் சேர்க்குறேன். ஸோ ஒரு நம்ம க்ரீன் சேர்ந்தால் ஆரஞ்சு வெளியே வந்துடும், அதை அங்கே கொண்டு போய் சேர்த்துடலாம். ஸோ க்ரீன் சேர்க்குறேன், ஒழிக்கிறோம், வெளிப்பக்கம் ஒழிக்கிறேன், இதை கொண்டு வந்து சேர்க்குறேன் சரியா. இப்போ நான் சேர்த்துறேன். இப்போ வந்து எனக்கு ஆரஞ்சு வெளியே வந்துருச்சு, சூப்பர். ஸோ ஆரஞ்சு நான் சேர்த்துறேன், இறக்கிட்டு வெளிப்பக்கம் வச்சு வச்சு வந்து இப்போ நான் வந்து சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்துச்சு, சென்டர் மட்டும்தான் வந்து சேர்க்கணும். அதுக்கு சென்டர் வந்து இந்த நாலு இந்த ப்ளஸ் இருக்குல்ல, இந்த நாலு இதுக்குள்ளே எங்கேயாவது இருக்கணும். ஸோ உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஆரஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ ப்ளூ இங்கே வச்சுக்கிறேன். இது கொண்டு போக என்ன பண்ணணும்னா, இப்போ ஒருவேளை ஏதாவது பக்கம் இல்லை, இது உங்களுக்கு எந்த பக்கம் லெவன் கரெக்டாக வந்து பாருங்கள். எனக்கு எப்பவுமே ரைட் சைடு தான் கரெக்டாக லெவன் வரும். ஸோ அதனால் இது ரெண்டுக்கும் நீங்கள் நார்மல் லெவன் அப்ளை பண்ணுங்கள் போதும். அதாவது இங்கே சேர வேண்டிய பீஸை கீழே வச்சுக்கணும், செகண்ட் லேயர் சேர்க்குற மாதிரி கீழே வச்சுக்கிட்டு இந்த ரெண்டுக்கும் நீங்கள் லெவன் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நார்மல் லெவனு. ஸோ வெளிப்பக்கமே நார்மல் லெவன் முடிச்சு வச்சுட்டு சரி நம்மளுக்கு இது சேர்ந்துருச்சா. இப்போ இந்த பக்கத்துக்கு பார்க்கலாம், ஆரஞ்சு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எப்பவும் போல் இது ரெண்டுக்கும் நார்மல் லெவன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து எனக்கு சேரலை,
எனக்கு சேரலை, பட் இங்கேயும் எனக்கு எந்த பீஸும் இல்லை. இந்த 9க்குள்ளே தான் சேர வேண்டிய பீஸ் இருக்கும். ஸோ அந்த பீஸ் வந்து இப்போ எனக்கு இல்லை. இந்த சமயத்தில் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு டம்மி பீஸை, ஏதாவது ஒரு டம்மி பீஸு, இந்த 9ல் ஏதாவது டம்மி பீஸை நான் கொண்டு போய் சேவ் பண்ணல. ஸோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கணும். இப்போ இந்த பீஸு வந்து இங்கே போகணுன்னா, இது ரெண்டுக்கும் நார்மல் அவன் அப்ளை பண்ணோம். ஸோ நார்மல் அவன் அப்ளை பண்ணுற மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு சேர்ந்துடும், பட் வந்து இங்கே அது கலைஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், ரெட்டு வந்து நம்மளுக்கு வெளியே கிடச்சிச்சு. ஸோ நம்ம அந்த ரெட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு எப்போ போல சேர்ப்போம்ல. ஸோ அந்த ஃபார்முலா பண்ணிடுங்க. அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு டைமே இல்லை, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம இதுவரை சேர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை சேர்க்கணும். இது வந்து செகண்ட் லேயரை விட்டு போயிருக்கு. அதாவது நீங்கள் தேர்ட் லேயர் சேர்ப்பீங்கல்ல, அதே ஃபார்முலாவே இப்போ 2 times பண்ணுங்க, சேர்ந்துடும். 2 times பண்ணுவோமா, இதை இருக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு. இப்போ ஓகேவா, இப்போ சேர்ந்துருச்சு. இப்போ இந்த பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அதை கீழே கொண்டு வந்துக்கோங்க. இதை திருப்பி 2nd time பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த சென்டர் பொசிஷன் வந்து சேர்ந்துடும். நான் எதுவுமே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் 11 ஃபார்முலா தான். கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணேன். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம இந்த அடுத்த வீடியோவில் இந்த எஜ்ஜி இதெல்லாம் சேர்ப்போம். ஸோ ஏற்கனவே வீடியோ ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ நாம் நெக்ஸ்ட்டு பாட்டில் பார்க்கலாம். பாய்.